ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல நாள் போராட்டங்களுக்கு பிறகு தற்போது இந்திய அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா தற்போது இந்திய அணிக்கான டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்க போறாரு. இருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக வேறு இரண்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இந்திய அணியின் சீனியர் வீரர் தற்போது கருத்து தெரிவிச்சிருப்பது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரராக KL ராகுல் தான் களமிறக்கப்பட்டு வராங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின KL ராகுல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்லையும் அதே நிலைமையை தான் நீடிச்சாரு. இருந்தாலும் 4 இன்னிங்ஸ்லுமே KL ராகுல் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. துவக்க வீரராக கடம் எடுக்கப்பட்டிருந்த ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த KL ராகுல் வெறும் 101 ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க. அதன் காரணத்தினால இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்திய அணியின் தேர்வுக்குழு தள்ளப்பட்டாங்க. அதே போல ரோஹித் சர்மாவும் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் துவக்க வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது பற்றி பேசியிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான நயன் மோங்கியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளுக்கு ஒரு வெற்றிகரமான துவக்க வீரராக இருக்காரு. அதற்கு காரணம் பந்து வரும் விதத்தை அதற்கு ஏற்றாற போல அவர் ரியாக்ட் பண்றாரு. அதே விதத்தை அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கும் கடைபிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெற்றிகரமான துவக்க வீரராக அவர் வந்து இந்திய அணியில தொடரலாம். ஆனா டெஸ்ட் போட்டிகளுக்கு என்ற ஒரு தனி உத்தியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவருடைய ஆட்டத்திறன் ஒரு நாள் போட்டிகள்லையும் அதை பாதிக்கும் அப்படின்னு நயன் மோங்கி அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டுமில்லாது முதல் தர போட்டிகளில் இந்திய அணி வீரர்கள் பல இளம் வீரர்கள் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரே சீசன்ல 1000 ரன்களுக்கு அதிகமாக அடித்த இரண்டு இளம் வீரர்கள் இருக்காங்க. பிரியங்க் பன்சால், அபிமன்யு ஈஸ்வரன் போன்ற இளம் வீரர்கள் இந்திய அணிக்காக முதல் தர போட்டிகளில் விளையாடி 50-60 ரன்கள் வரைக்கும் சராசரியை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்போது இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கும்? இது போல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சோதித்தால் மட்டுமே இந்திய அணி வருங்காலங்கள்ல ஒரு தலைசிறந்த அணியாகவே நீடித்து நிற்க முடியும் அப்படின்னு நயன் மோங்கி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதனால தற்போது ரோஹித் சர்மா இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடர்ல கண்டிப்பா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஒருவேளை இவர் சோபிக்கு தவறிட்டாரு அப்படின்னா அடுத்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். இது தற்போது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.